welcome back to Anbukraft Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்லைம் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இன்னைக்கு ஃபெவிகம் ஸ்லைம் தான் வந்து பண்ண போறேன். ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கறேன். இந்த பவுல்ல இப்போ வந்து ஃபெவிகம் வந்து கொஞ்சமா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து மெஷர்மென்ட்லாம் வந்து எடுக்கல. ஓகேவா? இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி கிளியர் க்ளூ வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி கிளியர் க்ளூ வேணால் சேர்க்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்லைம் வேணுன்றதுக்காக நான் வந்து இந்த க்ளூவே வந்து சேர்க்காமல் கொஞ்சம் வந்து இந்த க்ளூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த க்ளூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து வேணாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த க்ளூ. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சா? இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஸ்லைம் நிறைய வரும், அதனால தான் நான் வந்து அந்த க்ளூ வந்து சேர்த்தேன். உங்ககிட்ட அந்த க்ளூ இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபெவிகம் வச்சு வந்து ஸ்லைம் வந்து மேக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் நிறைய ஸ்லைம் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 5 வீடியோ. இது ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாம் வந்து போட்டாச்சு. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போது நம்ம வந்து ஓமேன் வந்து ஆக்டிவேட்டர் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். என்னென்ன வந்து இந்த ஆக்டிவேட்டரில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேசர், அந்த சர்ஃபேசர் பவுடர் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து கிளாத் வந்து வாஷ் பண்ணும்போது அந்த பவுட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்ஃபேசர் இல்லைன்னா ஏரியல், அது மாதிரி டயர்ட், அது மாதிரி என்ன வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறமா சால்ட். ஓகேவா? இது வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஹோம்மேட் ஆக்டிவேட்டரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம லைட்டாக வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சேர்ப்போம். ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் வந்து பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ போஸ்டர் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பெயிண்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கூட செய்யலாம். நான் வந்து இந்த பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெயிண்ட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்ததுன்னா செய்யலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அது வந்து ரெட் கலர் ஃபெவிகம் இல்லையானால நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த கலர் கூட செம்மையாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து ஆக்டிவேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவிட்டு போங்க. ஓகே, இப்போ கட்டியே இருக்கக்கூடாது, அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு திக் ஆகுது.
இன்னும் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கீங்க, அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம திரி திரியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி திரி திரியாக ஆகும் நமக்கு. சரிதா, அந்த தண்ணி மட்டும் தண்ணியாக தெரியும், மீதியெல்லாம் வந்து திக்காக தெரியும். பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சா. இப்போ இதை நம்ம வந்து கையில் வந்து எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கு பாருங்களேன். உங்களுக்கு ஸ்லைம் மேக் பண்ணும்போது எல்லோ கலரில் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கு, நம்மளுக்கு லைட் ஆரஞ்சு பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இந்த பவுலில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு தனியாகவே தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த பெயிண்ட் வந்து எல்லோ கலரில் இருக்குது, மீதியெல்லாம் இந்த மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வருமா இல்லை வராதான்றதே எனக்கு தெரியல, நான் அதை கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன். நீங்கள் எப்பவுமே ஸ்லைம் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக முதல்ல செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்களேன் ரொம்ப சாஃப்டாக இருக்குண்ணே. நீங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி இழுக்கலாம், நம்ம கொஞ்சம் செஞ்சதுனால இந்த மாதிரி இழுக்க முடியாது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பாருங்களேன். இப்போ என்னோடய கையில் வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வாட்டர் ஸ்லைம் மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம அன்பு கிராஃப்ட் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.